கபர்ல போய் முத்தமிடுறான். கபர் முட்டின் நம்ம சொல்றோம்ல, கபர் முட்டினா என்ன, கபர்ல இப்படி தலையை பரட்டுவான். கபர் முட்டின்னு சொன்னோடனே அந்த அஜர்த்து பேசுறாரு, நாங்கள் கபர் முட்டியா, கபரை முத்தமிட்டால் கபர் முட்டியா அவர் கேட்காரு. வேற என்ன, குழந்தைய முத்தமிடுறான் அவர் தான், குழந்தைய முட்டியா அவர் கேள்வி சொல்றத கேலிதான் பண்றோம். ஒரு கேலி பண்றத விட புரியல, கபர் போய் முட்டிட்டு நடக்காத கேலி பண்றாத, ஏன் போய் முட்டுற, குழந்தைய முத்தம் கொடுக்கறது மார்க்கத்துல குற்றம் இல்ல, கபரை முத்தமிடுறது சொல்ல ஹதீஸ்ல காட்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆள் வர்றாரு, ஒரு சாதாரண ஒரு விஷயம், ஒரு சாபி வர்றாரு, ரசூலுல்லாஹ் குழந்தைகளை முத்தமிட்டுக்கிட்டு இருக்காங்க. சிம்பிள் விஷயம், எப்படி பாருங்க இஸ்லாம் சொல்லுது. அந்த சஹாபி சொல்கிறார், யார சொல்லலாம், நான் குழந்தைகள்லாம் முத்தமிட மாட்டேன். அந்த சஹாபி சொல்ல, முத்தமிட மாட்டேன் ரசூலுல்லாஹ், நான் முத்தமிடுவேன், உன் உள்ளத்தில் எல்லாம் இரக்கத்தை எடுத்து விட்டான், இரக்கமற்ற பிறவியா நீ, உன் உள்ளத்தில் இரக்கம் இல்லையா, அன்பு இல்லையா, நேசம் இல்லையா, பாசம் இல்லையா, ரசூலுல்லாஹ் முத்தமிட்டாகன்னு வருத, குழந்தைய முத்தமிடு, நாங்கள் வேண்டாங்க இல்லையா, கபூர்ல போய் முத்தமிடுறது என்னது அது. நீங்கள் சரியாக நடந்தால் நீ நபி வழியில் நட, நீ நேர்மையா நட, குர்ஆன் சொல்படி நட, முஸ்லிங்கள் நீ ஒழுங்காக நடந்தால் எவனும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நடை சரியில்லைங்கிறான், எந்த தவறில் முஸ்லிங்கள் இல்லை, அல்லாவுடைய அதிகாரத்தை கையில் எடுத்த எவ்வளவு கோபம் வருது நம்மளுக்கு. ஒரு பிஜேபி கவர்மெண்ட் இஸ்லாமிய விஷயத்துல மூக்க நுழைச்ச கோபம் வருது இல்லைங்க, ஏன், நீ யாரா கை வைக்காதுல, மனித சட்டமாடா இது, மோ இஷ்டமா இந்திய அரசியல் சட்டமா கை வைக்கிறதுக்கு, அதுவே தவறு. இறைவுடைய சட்டம், எங்களுடைய ரப்புடைய சட்டத்தை கை வைப்பியா அப்படின்னு கோவிக்கிறீங்கள, ஆலிம் சாகல் வச்சிருக்கீங்கள, எத்தனை விதத்தலை செய்றீங்க, நபிகளில் இல்லாத செய்றீங்களே, கந்தூரி உருசு சந்தனக்கூடு, அல்லாஹு அக்பர், அது பேசி மாளாது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, சுன்னத்தும் பிதாத்தும் என்பது எனக்கு தரப்பட்டிருக்கும் தலைப்பு. பொதுவாக நம்முடைய ஜமாத்தில் பெரும்பாலும் இது போன்ற தலைப்புகளைத்தான் எல்லா ஊர்களையும் நாம் பேசி வருகிறோம். கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக இணை வைத்தல், தௌஹீது, ஷிர்கு, பிதாத்து, இது போன்ற விஷயங்களைத்தான் நாம் பேசுகிறோம். இதை பலர் குறை கூட சொல்வார்கள், இவர்களுக்கு வர வேலை இல்லை என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் ஏன் இதை இப்படி பேசி வருகிறோம் என்பதை யாரும் புரிந்து கொள்வதில்லை. அதை தெளிவாக புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக பல கூட்டங்களை நடத்துகிறோம். என்ன காரணம், இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் பல பாவங்களை இஸ்லாம் கூறுகிறது. இணை வைத்தல், வட்டி வாங்குவது, கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, விபச்சாரம் செய்வது, குடிப்பது, இது ஏகப்பட்ட பாவங்களை இஸ்லாம் கடுமையாக சாடுகிறது. ஆனாலும் இது போன்ற விஷயங்களை பிதாத் ஒழிப்பு மாநாடு என்றல்லவா நாம் போடுகிறோம், முதலில் ஷிர்க் ஒழிப்பு மாநாடு, இப்பொழுது பிதாத் ஒழிப்பு மாநாடு. பிதாத் என்பது ஒரு வழிகேடு. திருமறை குர்ஆனும் நபிகளாருடைய சொற்களும் பிதாத்தை வழிகேடு என்று சொல்கிறார்கள். அதை நீங்கள் கேட்டு நடந்தால் தன்னாலாக ஒளிந்து விடும், அவ்வளவுதான் விஷயம். நீங்க நிப்பாட்டா ஒளிஞ்சுவோம், அவ்வளவுதான். நாங்க போய் ஒழிக்க போறதுங்கிறது கிடையாது, அது ஒழிக்கப்படக்கூடியது என்பது எங்களுடைய லட்சியம், ஒழிக்க வேண்டும். இந்த பிதாத்தை பட்டியல் போட்டால் எண்ணில் அடங்காது, ஏகப்பட்ட பிதாத்துகள் இருக்கின்றன. அதனால் சில விஷயங்களைத்தான் பேச முடியும். ஆனால் பிதாத் என்றால் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் முதலில். அதற்கு தான் இது போன்ற கூட்டங்களை, மாநாடுகளை நாம் நடத்துகிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, நிறைய விஷயங்களை தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, சில விஷயங்களை தெரிந்தாலும் அதை தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். அரைகுறையா லட்ச ஹதீஸ் தெரிஞ்சு பயன் இல்லை, சில 100 ஹதீஸ்கள் தெரியும், தெளிவுபட தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற விஷயங்களை நாம் பேசுகிறோம். அல்லாஹ் சொல்கிறான், நான் வசனம் வாசித்தேன், அவன் தன் தூதரை ஹுதாவை கொடுத்து அனுப்பினான். ஹுதானா என்ன, திருமலை குர்ஆன், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது குர்ஆன். ரமலான்ல கேள்விப்பட்டீங்களா, ஷஹ்ரு ரமலான் الذي انزل فيه القران هدى للناس. ரமலானுடைய மாதத்தில் இந்த குர்ஆன் அருளப்பட்டது, அது
மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும் அப்படிங்கிறான். அல்லாஹ் ஹுதாவை கொடுத்து அனுப்பினான் என்றால் குர்ஆனை கொடுத்து அனுப்பியிருக்கிறான் அல்லாஹ் ரசூலுக்கு. அந்த குர்ஆன் என்ன செய்யும்னு சொன்னா தீனில் ஹக்கில் யுதுஹிரஹு அலத் தீனி குல்லிஹி, சரியான தீனை அது சொல்லும் அந்த குர்ஆன். இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான தீன்கள் இருக்கின்றன. தீன்னா என்ன, வழின்னு அர்த்தம். இந்த உலகத்தில் ஏகப்பட்ட தீன் இருக்கு, எத்தனையோ மதங்கள், எத்தனையோ ஜாதிகள், எத்தனையோ தீன்களை சொல்றான். தீன்னா வழி. அந்த வழிகளை எல்லாம் இவை தோற்கடித்து இது வின் பண்ணி செல்லும் அப்படிங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல நல்லா கவனிக்கணும். அல்லாஹு தஆலா கொடுத்த தீன் மற்ற தீன்களை தோற்கடிக்கும் அப்படிங்கிறான். எல்லாத்தையும் வின் பண்ணிட்டு போவோங்கிற அல்லாஹ் வகவாபில்லாஹி ஷஹீதா, அதற்கு அல்லாஹ் போதுமானவன் அப்படிங்கிறான். எதனால தோற்கடிக்கும்? இஸ்லாம் என்பது மனித சட்டங்கள் அல்ல. அப்படிதாங்க முதல்ல, எவ்வளவு பெரிய மகானாக அறிவாளியாக இருந்தாலும் அவருடைய கருத்து இஸ்லாமிய சட்டமாகாது. அதை விளக்கணும் நீங்க. அது நல்லதாக இருந்தால் கருத்தை ஒத்துக்கொள்ளலாம், பின்பற்ற முடியாது. நல்ல கருத்தை ஒருத்தன் சொல்றான், தப்பு இல்லை, கருத்தை சொல்லலாம். அந்த கருத்தை பின்பற்ற முடியுமா? பின்பற்ற முடியாது. இதை தெரிந்து கொள்வதற்காக ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், அதுக்கப்புறம் மற்ற மேட்டருக்கு வர்றேன். குல்லு மன் அலைஹா ஃபான் வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். இது ஏல வருது இந்த சூரா, இந்த வார்த்தை சூரத் ரஹ்மான்ல வருது. சூரத் ரஹ்மான்னா ஃபபி ஐ ஆலா ரப்பிக்கா துகதிபான், அடுத்தடுத்து வரும் இல்ல அந்த சூராவில். மனிதர்களே, ஜின்களே, நீங்கள் எதை பொய்யாக்க போகிறீர்கள் அப்படின்னு ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுருவா, திருப்பி திருப்பி கேட்பான். இல்ல அதுல ஒரு விஷயம் தான், குல்லு மன் அலைஹா ஃபான் வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாவை தவிர இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் அழிந்துவிடும், அல்லாஹ் மட்டும்தான் மீதி இருப்பான். இது குர்ஆன் சொல்லுது இப்படி. அல்லாவை தவிர அனைத்தும் அழிந்து விடுவாங்க, அல்லாஹ் எந்த வணக்க ஸ்தலங்களும் இருக்காது, அனைத்தும் அழிந்து விடும். ஐயாயிரம் பிக் மாத்து கதிமான், மனிதர்களே, ஜின்களே, இதை பொய் என்று கூறுகிறீர்களா நீங்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். இது இஸ்லாமிய சட்டத்தில் உள்ளது. குர்ஆன் சொல்லுது, குர்ஆன் சொல்லுதுன்னா என்னமோ நினைச்சுக்கிட்டாது. குர்ஆன் ஒரு விஷயத்தை சொன்னால் அது இஸ்லாமிய சட்டம் அப்படி விளங்க. மனித சட்டம் அல்ல, இறைவனால் வகுக்கப்பட்ட வரையறுக்கப்பட்ட திட்டம் அப்படி விளங்கணும். குர்ஆன் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் சட்டங்கள். அந்த சட்டத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை தவிர அனைத்தும் அழிந்து விடும் அப்படிங்கிறான். சரியா? இப்ப நான் ஒரு கவிதை வாசிக்கிறேன் உங்களுக்கு. அலு இன்மா என்பது வணக்கமாகாது, ஆனா புகாரில் வருது. இது சில விஷயங்கள் வந்து கவிதை நடையில் சொல்றதுங்கிறது அரபியர்கள்ட்ட சர்வசாதாரணம். வச்சுக்கிடுங்க, அரபி மொழி உள்ளாங்கல்ல, இலக்கணம் தெரியுமா? இலக்கணம், இலக்கணம்னா என்ன? தமிழ் இலக்கணங்கிறாங்களா, இலக்கண இலக்கியங்கிறான. இலக்கணத்தை கூட கவிதையில் சொல்லுவோம் சில பேர். பில் ஜர்ரிவத்தன் ஒரு இலக்கணத்தை கவிதையில சொல்றான் ஒரு கவிஞன். பில் ஜர்ரி வத்தன்வினி வன்னிதாவ அல், ஜர்னா என்ன, நம்ம சேர் என்று சொல்லுவோம்ல, அதுதான் ஜர்ரு. தன்வினா என்ன, தோசவர் தோசர் தோப்பே சொல்லுவோம்ல, அதுதான் தன்வின். ஒன் நிதானா அழைக்கிறது, சேர்க்கிறது. இவைகள் எல்லாம் அது பேர் சொல் என்பதை இதை பார்த்து விளங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சட்டம் சொல்றான். என்ன சட்டம்? இலக்கண சட்டம். இது நான் லெகுவா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஒரு இலக்கணத்தை இலக்கண சட்டம், சேரை கொண்டும் ஜபரை கொண்டும் தோசபர் தோசர்களை கொண்டும் அழைப்பதை கொண்டும் பேர் சொல்லை புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு இலக்கண சட்டம் சொல்றான். அதுக்கடுத்து பாருங்க, حروف حلق ستة همز وها عين وحاء ثم غين ثم
இது ஒரு இலக்கண சட்டம். நீங்க இதை கேட்ட நான் அர்த்தம் சொல்லணும், நீங்க முட்டாக போட்டு பத்து சாமி கொடுத்து ஆட்டுவீங்க. இந்த வார்த்தைக்கு என்ன சொல்லலாம் தெரியுமா? ரெண்டாவது படிக்கிற பிள்ளையும் சொல்லி கொடுக்குறான், ஹுரூஃப் ஹல்கின், தொண்டையில் உருவாகக்கூடிய எழுத்துக்கள், சித்தத்துன் ஆறு. எப்படி சொல்றான் பாருங்க, ஒரு கவிதை மூணு மாதிரி இருக்கா உங்களுக்கு? மூலது என்றால் ஒண்ணுக்காவாத குப்பன்னு விளங்கணுங்கிறது இதுல இருந்து நான் எடுக்கிறேன். சித்தத்துன், தொண்டையில் உருவாகக்கூடிய எழுத்துக்கள் ஆறு. ஹம்சும் வஹாவுன், ஹம்சாவும் ஹேயும். ஐனும் வஹாவுன், ஐனும் ஹேயும். ஹைனும் வஹாவுன், ஹைனும் ஹேயும். இந்த ஆறு எழுத்தும் தொண்டையிலிருந்து உருவாகிறது கவிதையில் சொல்றான். இதை சொல்லாம வீட்டில் உட்காந்து ஓதனா என்ன செய்வாங்க? பத்தி சாம்ராஜ் கொடுத்து வச்சிருவான். இந்த கவிதையை சொல்வது என்பது அரபியர் கூட வழக்கம். சர்வசாதாரண கவிதையில் சொல்லுவான், எதை எடுத்தாலும் கவிதையில் சொல்லுவான், பெண்ணை வர்ணிப்பான், கண்ட கழுதைய வர்ணிப்பான், இப்படி பல மாதிரி சர்வசாதாரணம் வர்ணிப்பான். இது மனிதன் கண்டுபிடித்த கவிதைகள். மனிதன் கண்டுபிடிச்சிருக்கான், மனிதன் இயற்றியது. மனிதன் இயற்றிய கவிதைகள் சட்டமாகாது. இலக்கண சட்டம் ஓகே, இஸ்லாமிய சட்டமாகாது. இலக்கண சட்டங்கள், இலக்கிய சட்டங்கள், இந்திய அரசியல் சட்டங்கள் ஆஃப்டரால் ஒரு மனிதன் உருவாக்கியது. ஆஃப்டரால் ஏன் சொல்கிறேன், மனுஷனுக்கு அவ்வளோதான் முடியும், இறைவன் அப்படி கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்லலாம் தெரியுமா குர்ஆன்ல பாருங்க, உல் அத்வாலிமுன் அல்லாஹ் பிதீனிக்கும், அல்லாஹ்வுக்கு நீங்கள் மார்க்கத்தை சொல்லித்தர போகிறீர்களா என்று நபியே நீர் கேளும். எப்படி கேட்கணும்? ஏ அல்லாஹ்க்கு யாரா சட்டம் சொல்லி தர்றது? அல்லாஹ் தான் உங்களுக்கு சட்டம் சொல்லி தருவான். அல்லாஹ்க்கு நீ சட்டம் சொல்லி தருகிறாய். ஏன்? யாலவும் மாஃபி சமாவாத்தி மாஃபில் ஆர்ல், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்க்கு தெரியும். இஸ்லாமிய சட்டத்தை இயற்றனா வானத்தில் உள்ளதெல்லாம் தெரியணும், பூமியில் உள்ளதெல்லாம் தெரியணும். எவருக்கு தெரியும் நான் கேட்குறேன்? எந்த அவுலியாவுக்கு தெரியும்? எந்த ஷேக்குக்கு தெரியும்? எந்த மகானுக்கு தெரியும்? வானத்தில் உள்ளதெல்லாம் தெரியுமா ஒரு மகானுக்கு? பூமியில் உள்ளதெல்லாம் தெரியுமா? ரசூலுக்கு தெரியாத மா ததையமல் கிதாப் வலல் ஈமான். நல்லா சொல்றான் முகமதே, வேதம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன என்று உமக்கு தெரியாமல் இருந்தேன். வார்த்தை வழங்க உங்களுக்கு இந்த வசனத்துடைய வார்த்தை. நபியே, குர்ஆன்னா என்னன்னு தெரியாது அப்படிங்கிறான். அல்ல, மா ததரிமல் கிதாப், வேதம் என்றால் என்ன என்று தெரியாது. வலல் ஈமான், ஈமான்னா என்னன்ற சொல்லுவாங்க தெரியாதான். இதுக்கு அர்த்தம் என்ன? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, வார்த்தை வார்த்தையாக அல்லாஹ் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொடுத்தான். இப்போ பாருங்க, அவன் சொல்லிக் கொடுத்த சட்டங்கள் இந்த உலகத்தில் எந்த மனிதனுடைய சட்டத்தினாலும் கொண்டு வா, சேலஞ்ச் பண்ணுவான், ஜெயிச்சு காட்டுவான். அப்படி ஏன்னா படைச்சவன் சொல்கிறான், முகமது நபி கூட சட்டத்தை ஏற்ற முடியாது. அல் யௌம அக்வல் திலக்கும் தீனக்கும் அப்படின்ட்டான். அல்லாஹ் தான் உங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி தருவான், இன்றோடு மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேல் சட்டம்னு சொல்லிட்டு எவனும் வர முடியாது. அல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் மூலமாக இதோடு சட்டம் முடிந்தது, இதற்கு பிறகு இஸ்லாமிய சட்டம் ஒன்று வராது, இவர் தான் இறுதி நபி, இவர் சொன்னதா இறுதி சட்டங்கள் என்று தெள்ள தெளிவாக முடித்து விட்டான். இப்போ இந்த வசனத்தை பாருங்க, தெள்ள தெளிவாக இருக்கா? மார்க்கத்தை கொடுத்து விட்டான், மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டான். நீங்கள் அல்லாஹ்வுக்கு மார்க்கத்தை சொல்லித்தர போகிறீர்களா? அவன் தான் சொல்லித்தருவான். இப்படி தீன் 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 அந்த வசனத்தில் வருது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உமா அல்லம் நா ஹுஷார, இந்த முகம்மதுக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை. அதாவது கவிதை மார்க்கம் இல்லை. இருக்கிறது யார் சொன்னது? ரசூலுல்லாஹ் சொன்னது. எப்படி சொன்னாங்க? இந்த அலாக்குல்லு ஷேயின் மாகல் அல்லாஹு பாத்திலான ஒரு கவிதை வந்திருக்கு, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்க்கு வரல, மக்கள் மத்தியில். இந்த கவிதை இயற்றியவன் யார்? முஸ்லிம் இல்லை, ஒரு யூதர். யூதர் இயற்றிய கவிதை அது. அலா குல்லு ஷைஇன் மாகல் அல்லாஹு பாத்திலா, ஒரு யூதர் இயற்றிய கவிதை. அந்த கவிதையை நபிகள் பெருமானார் சொன்னார், நல்ல கவிதையாக இருக்கிறது, இந்த கவிதை சூப்பரா இருக்க. என்ன? அலா குல்லு ஷைஇன் மாகல் அல்லாஹு பாத்திலா, அல்லாஹ்வை தவிர அனைத்தும் அழிந்து போகும்னு சொல்றான் கவிதையில. அலா குல்லு ஷை, எல்லாவற்றும், அல்லாஹ்வை தவிர அனைத்தும் பாத்தில், அழிந்து போகும். ஆனால் இந்த கவிதையை சொன்னவனுக்கு ஈமான் இல்லை, இந்த கவிதை ஈமானை சொல்கிறது அப்படிங்கிறார் ரசூலுல்லாஹ். அவன் முஸ்லீம் இல்ல, யூதர், அவன்கிட்ட ஈமான் இல்ல, ஆனா இந்த கவிதையில ஈமான் இருக்குதே அப்படிங்கறாங்க.
ரசூலுல்லா அங்கீகரித்த ஒரு கவிதை இது. சரி, நான் ஏற்கனவே சொன்ன குல்லு மன் அலைஹா ஃபான், குர்ஆன் சொன்னா அல்லாஹ்வை தவிர அழைத்தும் அழிந்து போகும். அல்லாஹ் ரஹ்மத்துல் ரஹ்மான்ல சொல்றான், அதே கருத்தை தான் இந்த கவிதை சொல்கிறது. அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதினால் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும், அலிப் லாம் மீம் என்று சொன்னால் ஒரு எழுத்துக்கு 10 ஆக 30 நன்மை. குல்லு மன் அலைஹா ஃபான் வயபகா வஜூ ரப்பிக ஜுல் ஜலாலி வல் இக்ராம், ஒரு 10-20 எழுத்து இருக்கும், 200-300 நன்மை கிடைச்சிடும் அந்த குர்ஆன் வசனத்தை ஓதினால். அதே கருத்தை தானே இந்த கவிதை சொல்கிறது என்று ஒரு நல்லா கொள்ளு பார்த்தா சொல்ல கூடாது. புரியுதா? இஸ்லாமிய கருத்தை உள்ளடக்கக்கூடிய கவிதையா இருந்தாலும் ஃபாலோ பண்ண முடியாது. நல்ல கருத்தா ஏத்துக்கலாம், நல்லா இருக்கு இந்த கருத்துன்னு சொல்லிக்கலாம், இந்த கருத்து நல்லா இருக்குங்கலாம். நல்ல கருத்துக்களை பின்பற்ற முடியாது. பின்பற்ற வேண்டுமானால் குர்ஆனுடைய சொல்லைத்தான் பின்பற்ற முடியும், நபிகளாருடைய சொல்லைத்தான் பின்பற்ற முடியும். ஏன் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, தீன கற்றுக் கொடுத்திருக்கோம், மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்திருக்கோம், நான் பல இதை சொல்லிக் கொடுத்திருக்கேன், அவர் கொண்டு வந்திருக்க மார்க்கம் உலகத்தில் மற்ற மார்க்கத்தை அடிச்சு நொறுக்கிறோம், ஆனால் கவிதையை அவர் கற்றுக் கொடுக்கவில்லை. ஏன் கற்றுக் கொடுக்கல கவிதையை? இதையெல்லாம் சொல்லி நாளைக்கு அஜத்மார் பதில் சொல்லணும். நாளைக்கு வந்து ஏதாவது பதில் சொல்லுவாங்க, ஹஸான் இப்னு சாபித் மௌலு ஓதவில்லையா? ஓதவில்லை. நீ ஓதக்கூட யா நபி சலாம் ஓதினாரு, யா நபி சலாம் அலைக்கும் காட்டியது ஹஸான் இப்னு சாபித் இந்த பாடலை படித்து, அல்லது அஸ்ஸலாமு அலைக ஸைனல் அன்பியாய் படிக்கிறிய, இதை ஹஸான் இப்னு சாபித் படிச்சாரா? சலாத்துன் சலாமுன் ஹுமா சர்மதா, இதை படித்தாரா? இந்த சலாத்துன் சலாமுன் ஹுமா சர்மதா இருக்குல்ல, அது லேசா விளக்கிறேன். அரபில அசை அதாவது வசன் என்று சொல்வார்கள், வசன் என்று சொன்னால் அசை அப்படின்னு தமிழ்ல, அப்படின்னா என்னன்னு புரியல, அந்த சரிகம பதனி தாங்கிறான்ல, அது மாதிரி ஒரு மேட்டர். அது அரபி டிக்ஷனரியில் இருக்கு. இந்த ஃபவுலன் என்பதை போன்று என்ன இதுக்கு வேற வசன் சொல்லுவாங்க அரபில, ஃபவுலன் என்பதை போன்று என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்கோ அந்த வார்த்தையெல்லாம் அப்படி அதில் வரும். ஃபவுலன் 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 ஃபவுல் ஹிமாருன் 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 ஹிமார் அன்று ஒன்று வரல இருக்கா. ஃபவுல்னா செயல் நடத்தம், ஹிமார் தான் கழுத. ஹிமாருன் 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 ஹிமார் கழுதை 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 கழுது, அரபில சொல்லணும் பேசாம இருந்தியல்ல. ஹின்சீருன் 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 ஹின்சீர், ஹின்சீர்னா பண்ணி, பன்றி பன்றிதான் பன்றிதான் விளங்குதா உங்களுக்கு? கவிதைங்கிறது கேலிக்கூத்து பாட்டுக்கு சேரியது, வணக்கமாக இபாதத்தாக அது கவிதை. கவிதை எப்படி இபாதத்தாகும்? அதே வார்த்தை தான் சலாத்துன் சலாமுன் ஹுமா சர்மதா அலல் முஸ்தஃபா மாயலூஹுன் நஹார், நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்தேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்க. டியூன் டியூன் எல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது, சர்வசாதாரணமாக டியூன் பண்ணாங்க. ஒரு ஒரு ரசூல் சல்லாசன் சில கவிதைகள் எடுத்து சொல்லியிருக்காங்கல்ல, ரசூல் இல்லாத கவிஞன்ட்டான் தெரியுமா உங்களுக்கு, அவர் ஒரு கவிஞர் அப்படின்ட்டான். நம்ம ஆலிம் சாக்களை சொல்றாங்க ரசூல்லா கவிதை தெரியுங்கிறான, ரசூல்லா கவிதை தெரியாது. ஏன்? குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான், உமா அல்லம்னா ஹுஷர, கவிதை அவர் கற்றுக் கொடுக்கவில்லை, உமா எம்பகை லஹு, அது அவருக்கு தேவையில்லை. நபிகள் பெருமானாருக்கு தேவையில்லை என்றால் அது எப்படி மார்க்கமாக இருக்கும், அது எப்படி தீனாக இருக்கும்? ஆனா ரசூலா சும்மா சொல்லுவாங்கல்ல நடைமுறையில், அதை கவிதையா படிச்சிடலாம், அது தெரியுமா உங்களுக்கு? பாருங்க, குல்லு பிதாத்தில் லலாலா வ குல்லு தலாலத்தின் ஃபின்னார், இது கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும், நான் பின்னால் அர்த்தம் சொல்றேன். குல்லு பிதாத்தின் லலாலா, புதிதாக வந்த அனைத்தும் வழிகேடு, வ குல்லு தலாலத்தின் ஃபின்னார், வழிகேடு அனைத்தும் நரகம்தான், இது தெள்ள தெளிவா இருக்கு.
இத கவிதையா படிக்கலாம் தெரியுமா உங்களுக்கு? كل بدعة للالا وكل ضلالة في النار. عربي عليكم بديكي. كل بدعة للالا وكل ضلالة في النار. فيقولها رسول الله نذرا يا إخوان يلام يسوع. كيف هذا؟ رسول الله صلى الله عليه وسلم كل بدعة. أنت تين لا يعني ترى تين لا பாடலுக்கு இஸ்லாத்தில் மரியாதை கிடையாது. சில வார்த்தைகளை நபிகள் பெருமானார் அங்கீகரித்தால் அதை நாமும் அங்கீகரிக்கலாம். ஹஸ்ஸான் இப்னு சாபித் என்ற கவிஞர் சில கவிதைகள் பாடும் பொழுது நபிகள் பெருமானார் உஹுஜுல் முஷ்ரிகீன் ஃபைன் ஜிப்ரீல் மாக்கன்னாங்க ரசூலுல்லா, முஷ்ரிக்களுக்கு நீ கவிதையில் பதில் கொடு அப்படினாங்க. ஏன்னா முஷ்ரிக்கள் கவிதையில திட்டிட்டு இருக்காங்க ரசூலுல்லாவை, கவிதையிலே திட்டுறான். இந்த கவிதையில திட்டுறதுங்கிற அரபிகள் சர்வசாதாரணமா செய்வாங்க. சினிமா பாட்டிலோட செய்வேன் தெரியுமா உங்களுக்கு? சினிமா பாட்டிலோட செய்வான். நாலு காலும் இல்லை ஒரு வாலும் இல்லை சில மிருகம் இருக்குது ஊருக்குள்ள அப்படின்னு ஒரு கவிஞன் பாடலாம். ஒன்று இன்னொரு கவிஞன் இவரை எடுத்து தைரியமாக சொல்லி மனிதன் தானா மனிதன் தானாங்க அவனை இல்லை நீ தான் ஒரு மிருகம்னா ரெண்டு கவிஞன் சண்டை. சினிமா பாடல் இல்லைங்க. இந்த மாதிரி கூத்து அன்றைய அரபிகள்கிட்ட சர்வசாதாரணமாக இருக்கும். இந்த கவிஞர்கள்ட்ட வீணர்கள் கவிஞர்களை பின்பற்றுவார்கள். ஒரு வசனம் இருக்கா, ஷோரா எத்தவியகமுல் ஹாவூன், கவிஞர்களை வீணர்கள் பின்பற்றுவார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித்தை சஹாபாக்கள் பின்பற்றினார்களா சொல்லு. அவர் கவிஞர் என்பதால் மதிப்பு அல்ல, அவரிடத்தில் ஈமான் இருக்கிறது என்பதால் மதிப்பு. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நபிகள் பெருமா முன்னிலையில் அவர் பாடினார். நபிகள் பெருமா முன்னிலையில் பாடும் பொழுது தவறான வார்த்தை வராது, வந்தாலும் நபிகள் பெருமா தடுத்து விடுவார்கள். குழந்தைகளை தடுத்தார்களே நபிகள் பெருமா, குழந்தைகள் ஒஃபீனா நபியுன் யாலமும் மாஃபிய கதின்னாங்க குழந்தைகள். ரசூல் அப்படி வரும் பொழுது ஒஃபீனா நபியுன் யாலமும் மாஃபிய அப்படி பாடுறாங்க. அடுத்து என்ன? இதோ நாளை என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய நபி எங்களில் வருகிறார், நிப்பாட்டுங்கள் நாங்கள் ரசூல்லா. அடுத்து என்ன நடக்கும் என்பது அல்லாஹை தவிர யாருக்கும் தெரியாது. எனக்கெல்லாம் அது தெரியாது. அப்பெல்லாம் சொல்லாதீங்க குழந்தைகளுக்கு. குழந்தை தானே பரவாயில்லன்னு உடலை தவறான குலையை கொண்டு வந்துடும். கவிதை அனுமதி தானே, தவிர கவிதை சிறப்புக்குரியதில்லை. அனுமதி எத்தனை விஷயம் அனுமதி இருக்கு சொல்ல போனால் மௌலுதை விட சினிமா பாட்டு தேவையில்ல. நிதானமாக கேட்டு கோவப்படுங்க, நான் சொல்றதுக்கு வந்து யாரும் கோவப்படாதீங்க. சினிமா பாட்டை விட மௌலுது மோசம். ஏன்னு சொல்லட்டா? சினிமா பாடலை அவன் இஸ்லாத்தை சொல்லி இயற்றவில்லை, இவன் மௌலுதை இஸ்லாத்தை சொல்லி ஆற்றிருக்கான். இஸ்லாமிய சுபஹான மௌலுது, சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ்க்கு வருதா இல்லையா, அதை தூக்கி கொண்டு வந்து சுபஹான் அதாவதுங்க தவறு என்பது வேறு, ஒரு தவறை நல்லதுடன் இணைத்து சொல்வது என்பது வேறு. சாராய கடை, ஒரு சாராய கடை இருக்கு, சாராய கடை இருக்கு வந்து குடிச்சுக்கணும் ஒருத்தன் சொல்றான் பாவம். இன்னொருத்த என்ன செய்யணும், இஸ்லாமிய சாராய கடை செருப்பாலே எடுக்கணும். இஸ்லாமிய சாராய கடையா? ஏன் இஸ்லாத்தை புகுத்தி ஒரு ஹராமை சொல்வது? இஸ்லாமிய சாராய கடை சொல்ல முடியுமா? பன்றி ஸ்டால் அப்படி போடலாம், இஸ்லாமிய பன்றி ஸ்டால் சுன்னத்தான பண்ணி கேட்டு சொல்ல ஒதுக்கிடுவோமா? இஸ்லாத்தை சொல்லாதே. லிம தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில் தக்குமுனல் ஹக்க வாந்தும் தாலமோன், எதுக்கடா சத்தியத்துடன் அசத்தியத்தை கலக்குகிறீர்கள் தெரிந்து கொண்டே பாவிகளா அப்படிங்கிறான். யூதர்களுடைய வேலை, யூதர் என்ன செய்வான் தெரியுமா? உண்மையோடு பொய்யை கலந்து தான் அடிப்பான், உண்மையோடு பொய்யை கலந்து அடிப்பான். இது யூதனுடைய ஒரு அயோக்கியத்தாவனுடைய புத்தி. அப்படி இன்றைக்கும் யூதர்கள் நம் நாட்டில் இருக்கிறார்கள், வேறு வேடத்தில் இருக்கிறார்கள், சும்மா கிடையாது. அது அந்த சப்ஜெக்ட் தொட்டால் அது வேற மாதிரி போயிடும். இந்த விஷயத்தை மட்டும் பாருங்க, யூதர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் சத்தியத்தோடு அசத்தியத்தை கலக்குவார்கள். அதுபோல இன்றைக்கு ஆலிம்சாக்கள் தெரிந்து செய்கிறார்களா தெரியாமல் செய்ய அல்லாக்கு தான் தெரியும். எப்படி அசத்தியத்தோடு சத்தியத்தை கலக்கிறார்கள்? மூலதை ஓடுறாங்க. என்ன ஓடுறாங்க தெரியுமா உங்களுக்கு? நிறைய பிதாத்தல் இருக்கு. ரசூலுல்லா காட்டித்தராது, நான் சொன்னேன் இந்த நபி இடத்தில் அல்லாஹ் தீனை கொடுத்து அனுப்பினான். அப்படியானால் நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் தீனில் இருக்க வேண்டும். காட்டும், எப்படி காட்டணும்? யா நபி சலாம் அலைக்கும் சொல்றீங்களே, அது எங்கனையாவது தீன் ஹதீஸ்ல மூலையில ஒரு லைஃபான ஹதீஸா இருக்கா? பலகீனமான ஹதீஸா? அது ஒரு லைஃபான ஹதீஸ். அது ஏன்? நீங்கள் யாரை இமாம்கள் என்று போற்றி கொண்டாடுகிறீர்களோ அந்த இமாம்களா சொன்னார்களா? அவர்கள் சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஒரு பேச்சுக்கு.
இமாம்கள் சொன்னாங்க ஏத்துக்க மாட்டோம். இமாம்கள் சொன்னாலும் சரி சஹாபாக்கள் சொல்வதை கூட நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. சஹாபாக்களை ஹதீஸை சொன்னால் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தெரியுமா ஏன் இஷ்டமா, ஏன் இஷ்டப்படியா கருத்தை சொல்றேன். ஏத்திபி குரானின் கைதியாக பதில் ஹூ முகமதே வேறு குரானை கொண்டு வா என்றார்கள் மக்கத்து காவிர்கள். இந்த குரான் எங்களுக்கு பிடிக்கல. அவ் பத்தில் ஹூ அல்லது மாற்றித்தா சேஞ்ச் பண்ணு. இந்த குரான்ல உள்ள நிறைய விஷயங்கள் பிடிக்க மாட்டேங்குது எங்களுக்காக நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணு. வத்தூலவ் துதுகினோ ஃபைதுகினோ நபியே நீர் வளைந்து கொடுத்தால் அவர்கள் வளைந்து கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். புரியுதா உங்களுக்கு? ரசூல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா அவன் அம்பளை இறங்கி வந்துடுவான். அட்ஜஸ்ட் பண்ணுற வேலையெல்லாம் கிடையாது. வளைந்து கொடுப்பது இஸ்லாத்தில் கிடையவே இல்லை. படைச்சவன் சட்டம் யா மனுஷன் சட்டமாக இருந்தால் வளைஞ்சு கொடுக்கும். ஏன் சட்டை வளைஞ்சு கொடுக்கும்? ஓன் சட்டை வளைஞ்சு கொடுக்கும். ஏன் வீட்டுக்கு வரும்பொழுது நான் சில ரூலை வந்து விட்டு கொடுப்பேன், ஓன் வீட்டுக்கு வந்தால் ரூலை விட்டு ரப்புல்லா ஆலமீனுடைய சட்டத்தை அவன் வளைஞ்சு கொடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் யாரும் கை வைக்க முடியாது. நபியே நீ சொல்லும் வேறு குரானை தா என்று சொல்கிறார்கள், இதை கொண்டு மாற்றித்தா என்று சொல்கிறார்கள். குல்மா எக்கூன் பத்திலோகத்தில் காய்நர்சி என் இஷ்டப்படி மாற்றித்தர எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல். அந்த ரைட்ஸ் உனக்கு கிடையாது. இது ரசூலாக்கு மட்டுமா? இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதிகாரம் இல்லை என்ற எவனுக்கு இருக்கிறது அதிகாரம்? இது சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுத்து பிதாத்துக்கு ஏன் இவ்வளவு கோபப்படுறோம்? பிதாத் என்பது எவனோ ஒருவன் அல்லாஹ்வின் அதிகாரத்தை கையில் எடுக்கக்கூடிய திட்டத்தை ஏற்றிருக்கிறான். எப்படி பிதாத்ரா என்ன? நபிகள் பெருமானார் சொன்னார்கள் மன் அஹதஸ ஃபி அம்ரினா ஹாதா மாலை ஸம்னு ஃபஹு ரத்துன். இது ஹதீஸ். மன் அமில அமலன் லைஸ அலை அம்ருனா ஃபஹு ரத்துன். இது ஒரு ஹதீஸ். இந்த ரெண்டு ஹதீஸும் ரெண்டு விஷயத்தை தெளிவாக பேசுகிறது. எப்படி பேசுன்னு பாருங்க. அம்ருன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அதிகாரம்னு அர்த்தம். அம்ரு குல் இன்னல் அம்ர குல்லஹு லில்லாஹ். நபியே நீ சொல்லிவிடு அனைத்து அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் என்று சொல்லிவிடு. எந்த அளவுக்கு அதிகாரத்தில் நபியே உமக்கு பங்கு கிடையாது. அதிகாரத்தில் யாருக்கு பங்கு கிடையாது? ரசூலாக்கு பங்கு கிடையாது. அல்லாஹ்க்கு மட்டும்தான் அதிகாரம்னு சொல்லி போடு. ரசூல்லாக்கே அதிகாரம் கிடையாது. ஆனால் ரசூல்லாக்கு ஒரு சிறப்பு, உயர்ந்த ஒரு சிறப்பு இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன சிறப்பு? ரசூல்லாவுடைய சிறப்புல உச்சகட்ட சிறப்பு என்னன்னு நினைக்கிறீங்க? ரெண்டு வசனம் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ அர்சல்னாக்கே இல்லா ரஹமத்தல் இல்ல ஆலமி. இந்த உலகத்திற்கே மாபெரும் அருளாக நபிகள் பெருமான் அனுப்பப்பட்டிருக்கிறார். உலகத்துக்கே அருள்னா இந்த காரைக்காலுக்கு அருள்னு எந்த அவரையாவது சொல்ல முடியுமா? இந்த ஊருக்கு நாகூருக்கு ஷாவல் பாஷா அருள்னே சொல்ல முடியாது. ஒரு ஊருக்கு, ஒரு கிராமத்துக்கு, ஒரு தெருவுக்கு அருள் யாரையாவது சொல்ல முடியுமா? மொத்த உலகத்திற்கு வேல்டுக்கு அருள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு உமை யுத்தர் ரசூல ஃபாதா தஅல்லா. யார் இந்த முகமது கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு விட்டார். உச்சகட்ட இது. இறைத்துவது என்பது உச்சகட்ட மதிப்புங்க. இதுக்கு மேல ஒரு மதிப்பு ரசூலா கிடையாது. என்ன அல்லாஹ் சொன்னி முகமதுக்கு கட்டுப்படு, அல்லாஹ் கட்டுப்பட்டேன்னு அர்த்தம். இன்னும் சிறப்பு எத்தனையோ இருக்கு. என் நபியுடன் வாழ்ந்த பெண்கள் மனைவிமார், என் நபி இறந்த பிறகு அந்த பெண்களை யாரும் திருமணம் செய்யக்கூடாது. ஸ்பெஷல் சட்டம் தெரியுமா உங்களுக்கு? ஏன் உம்மஹாத்துல் முஃமினீன். என் நபியுடன் வாழ்ந்தவர்கள் எல்லாம் உங்க அனைத்து முஸ்லிம்களுக்கும் தாய்மார். எத்தனை கோடான கோடி முஃமின்கள் இருக்காங்க. இத்தனை பேருக்கு தாய் யாரு? ஹதீஜாவிலிருந்து ஆயிஷா வரை தாய். நல்ல கவனிச்சுக்கிடுங்க நீங்க. தாய்ங்கிறது சாதாரண விஷயமாங்க. என்னை பெற்றவள் என்னுடைய தாய், உங்களை பெற்றவர் உங்களுடைய தாய், நம் எல்லோருக்கும் தாய் நபிகளாவுடைய மனைவிமார். ஏன்? இறை தூதருடைய மனைவி. இந்த கேரண்டி வேற யாருக்கும் கிடையாது. சஹாபக்களுக்கு அந்த சட்டம் கிடையாது. ஸ்பெஷல் உச்சகட்ட சட்டம். ஏனென்றால் என்னுடைய தூதரோடு வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அவ்வளவு மதிப்பு கொடுக்கிறான். இல்ல இவ்வளவு உச்சத்தில் வச்சிருக்கான். அவருக்கு கட்டுப்பட்டா எனக்கு கட்டுப்பட்டதாக அர்த்தம். அப்படி வச்சிருக்கான். ஆனால் அதிகாரத்தில் பங்கு இல்லை. சட்டம் இயற்றும் அதிகாரம் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் இல்லை அப்படின்ட்டான். அவன் விரும்பிய சட்டத்தை செய்கிறான். இனில் ஹுக்மு இல்லா இல்லா. சட்டத்தை இயற்றும் அதிகாரம் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் இல்லை. காட்டுவேன் இந்த மௌலத. நல்ல கருத்தாக இருந்தால் ஏற்றுக்கொள்வோம். சினிமா நல்ல காட்டுது இல்லையா? சினிமா பாட்டில் அருமையான கருத்துக்கள்லாம் இருக்க. தூங்காதே தம்பி தூங்காதேன்னு ஒரு பாட்டு படித்தான் அன்றைய காலத்தில். நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். கரெக்ட் தானே? அது போர் படைதரில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான். நல்ல கருத்து. அதுக்காக
திருடாதே பாப்பா திருடாதே. அருமையான கருத்து, ஃபாலோ பண்ண முடியாது. அருமையான கருத்தா இருக்கேன்னு சொல்லி வீட்டில் பத்து பேர் உட்காந்துட்டு திருடாதே பாப்பா சாப்பிட பத்து பேர் சாப்பிட கொடுத்து வைப்பீங்களா, நல்லா இருக்கு பாட்டு கிறுக்குன்னு நினைப்பான். ஒரு சலாமை கூட முறையாக சொல்ல என்றால் இஸ்லாத்தில் பிதேத் ஆகிவிடும். ஏன் வச்சுக்கிடுங்க, சலாம் சலாம்னா என்ன, ஈஸியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு இமாம் தொலை வைக்கிறார் அப்படி வச்சுக்கிடுங்க, ஒரு பள்ளிவாசலில் அந்த பள்ளிவாசல் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லா அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லான்னு இமாம் சொல்கிறார். பின்னால் உள்ள நிற்கிறவங்கலாம் யோசிச்சு பார்க்கணும், அஸ்ஸலாமுன்னு சொன்னால் வாலைக்கும் சலாம் தானே சொல்லணும். அவங்க வாலைக்கும் சலாம் ரஹமத்துல்லா அஸ்ஸலாம் வலைக்கு சலாம் தான் என்ன சொல்லுவீங்க, என்னடா புதுமையாக சொல்கிறான் இந்த பொருள், புதுமையாக சொல்கிறேன் முட்டா போய் லோலர் பம்பல் இருக்கு வலை. ஏன் ரசூல் சல்லாஸும் சலாம் சொன்னால் வலை சலாம் சொல்லவில்லையா, சொன்னாங்க தொழுகையில் இல்லை. இப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணுவான், ரசூல்லா சலாம் சொன்னால் வலை சலாம் சொல்ல சொல்லவில்லையா, சொன்னார்கள் தொழுகையிலையா, தொழுகையில் எல்லாரும் சலாம் சொல்லு, இமாமா இருக்கட்டும் பின்னால் உள்ள ஆளாக இருக்கட்டும் எத்தனை ரக்காத்தோட அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லா அதே பின்னால் உள்ள அஸ்ஸலாம் சொல்லு. ஏன், சட்டம் அல்லாஹ்வுடைய சட்டம், ஒரு யூனிஃபார்ம்னு ஒரு சட்டம் போட்டுருவான் அல்லாஹ். நீ அர்த்தத்தையெல்லாம் பார்க்கக்கூடாது, அர்த்தத்தை பார்க்கக்கூடாது. விளக்குதா, அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் கும் என்பது அரபியில் பன்மை சொல்லுது. ஒருமை சொல் என்ன தெரியுமா, அஸ்ஸலாமு அலைக்க என்பது ஒருமை சொல், அஸ்ஸலாமு அலைக்குமா என்பது இருமை சொல். அரபி மொழியில் மட்டும்தான் ஒருமை இருமை பன்மை, மற்ற மொழியிலாம் ஒருமை பன்மை தான் இருக்கும், எல்லா மொழியிலும் பெரும்பாலும் ஒருமை பன்மை தான் இருக்கும். ஒருமை இருமை பன்மை என்பது அரபியில் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்க, ஒரு ஆளை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கன்னு சொல்லணும். ரசூலா முகமன் கூடுதல் ஒன்று சொல்லி தந்திருக்கேன், அது அல்லாஹ்வுடைய கட்டளையில் வந்திருக்கு. யார் யாரை பார்த்தாலும் பெண்களுக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கு, அஸ்ஸலாமு அலைக்கி. என்ன பொம்பளை ஆம்பளை தான் கேங்கணும், பொம்பளை பார்த்து கீங்கணும். இங்கிலீஷில் இருக்குல்ல ஆணுக்கு பெண்ணுக்குன்னு வார்த்தை, அஸ்ஸலாமு அலைக்க என்றால் ஒரு ஆணை பார்த்து சலாம் உண்டாட்டும், அஸ்ஸலாமு அலைக்கி என்றால் ஒரு பெண்ணை பார்த்து சலாம் உண்டாட்டும். இப்படிலாம் அர்த்தம் பார்க்க வேண்டாம், குப்பையில் வச்சுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் யூனிஃபார்ம் எல்லாரும் சொல்லுப்போ. முகமன் கூடுதல் ஆகிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வைதா தஹல்தும் புயூத்தன் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுஸிக்கும், அல்லாஹ் குர்ஆன்ல உங்கள் வீடுகளில் நீங்கள் நுழைந்தால், உங்கள் வீடுகளில் நீங்கள் நுழைந்தால் உங்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலையேனா எனக்கு என்ன அர்த்தம், அஸ்ஸலாமு அலைனா அப்படி சொல்லக்கூடாது, அங்கே அஸ்ஸலாமு அலைக்கும் தான். உங்கள் மீது சலாம் உண்டு ஹாட்மான்னு நான் சொல்கிறேன், ஆனால் ஆக்சுவலாக அதுக்கு அர்த்தம் எப்படி சொல்லணும், என் மீது ஒன்று அப்படி வரல. ஏனென்றால் இஸ்லாம் அல்லாஹ் ஒரு சட்டத்தை சொல்லிவிட்டார் என்றால் அல்லாஹ் சொல்லித்தந்த வார்த்தையை கூட மாற்றி போட முடியாது. நபிகளார் போல சட்டத்தை சொல்லிட்டான், அஸ்ஸலாமு அலைக்கும் தொழுகையில் சொல்லு, பின்னால் உள்ள அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லு. இங்கே உன்னுடைய லாஜிக்கோ உன்னுடைய அறிவோ உன்னுடைய மேதாவித்தனமோ எடுபடாது. படைத்தவன் சொல்லுகிறான், கட்டுப்படுகிறோம். அல்லாஹ் சொன்ன கேட்க வேண்டியதுதான், அல்லாஹ் விட்ட ஆர்குமெண்ட்லாம் எவனும் பண்ண முடியாது. அவன்கிட்ட போய் ஏன் எதுக்கு யாருமே கேட்க முடியாது. இப்போ சொல்லுங்க பார்ப்போம், சினிமா பாடல்களே இருக்கு, அழகான கருத்துக்கள் இருக்கு, மோலுது அழகான கருத்துலாம் இருக்கு. அல்லாஹு ஹாலிகுனா அல்லாஹு ராசிகுனா அல்லாஹு ஹாதீனா சுப்ஹான மௌலானா ஓராயிரம் பார்வையிலே அப்படின்னு ஒரு பாட்டு வந்துச்சு அந்த காலத்தில். இந்த மோலுதெல்லாம் எடுத்தால் நாங்கள் ஒரு காலத்தில் எனக்கு அஞ்சு ரூபா காலத்தில் எனக்கு ஐம்பது ரூபா தருவாங்க. சின்ன பைத்தலில் சில டியூனுக்காக எக்ஸ்ட்ராவெலாம் காசு காசு வைப்போம் சில வீட்டில். பேரிடும் பாட்டன் உருவம் எந்த பேரை குழந்தை அழகனோ அப்படின்னு ஒரு பாட்டில் வரும், பேரிடும் பாட்டன் உருவமோ பேரை குழந்தை அழகனோ எந்த பேரை குழந்தை அழகனோ அப்படின்னு அந்த பாட்டு வரும். அதே மாதிரி மரசால் உட்காந்து சொல்லுவோம் வீட்டில் உட்காந்து, இன்ன பைத்தன் சாக்கினு ஹுலைச முஹ்தாஜன் ஏ லசுருஜி இன்னபை தன்னந்த சாக்கினு ஹுலைச முஹ்தாஜன் ஈல சுருஜி வஜூக்கல் வல்லாஹு ஹுஜ்ஜத்து நா யௌமயத்தின் நாசு பில் ஹுஜஜி வமரி லன்னந்த ஆயிது ஹுதாதாஹு அல்லாஹு பில் ஃபரஜி ஃபாஸ மன் கத் குந்த பகியதஹு வஸமா ஃபி அர்ஃப இத்தரஜி வஸமா ஃபி அர்ஃப இத்தரஜி குங்கும பொட்டு கொல்லுங்குதடின்னு ஒரு பாட்டு வந்துச்சு. நான் ஏன் சினிமா பாட்டு படிக்க தெரியுமா, சினிமா பாட்டுக்கு என்ன மதிப்பு கொடுக்குறீங்களோ அதை மொழுதுங்க. சினிமா பாட்டு கொடுக்குற மதிப்பை விட கேடு ஏன் சொன்ன தெரியுமா, சினிமா பாட்டு
இஸ்லாத்தை சொல்லி ஏற்றப்படவில்லை. அவன் கவிஞன் ஏற்றான், அவ்வளவுதான். அவனே ஒத்துக்கிட்டான் சொல்ல போனா. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே, நாங்கள்லாம் பொய் தாண்ட சொல்லணும் ஒத்துக்கிட்டான். இவன் என்ன பொய்யை படிச்சுக்கிட்டு இது சொல்லத்து நன்மை தரும் சொர்க்கத்து கொண்டோம் இப்படி சொல்லிட்டா, அவனுக்கு இருக்கும் அறிவு கூட ஆலிம்களுக்கு இல்லை என்று சொல்கிறேன். மறுக்க போறீங்களா? லா எதொருக்கும் மல்லல்ல இதாக தயத்தும் ஞாபகம் வச்சுக்கிறேன். லா எதொருக்கும் மல்லல்ல இதாக தயத்தும். இமான் கொண்டவர்களே, நீங்கள் சரியான வழியை நடங்கள். சரியான வழி என்ன? நபி வழி. இதுக்கு விளக்கணுமா? சரியான வழி என்பது நபி வழி விளக்க வேண்டியது இல்லையே. எல்லா முஸ்லீம் உத்தான ஆகணும். சொல்லுங்க பார்ப்போம், சரியான வழி நபி வழி வழியெல்லாம் எவனாவது சொல்லட்டும், சொல்லுவாப்பா நீ, யாரும் சொல்ல முடியாது. சரியான வழி என்பது நபி வழி. சரியான வழியில் நீங்கள் நடந்தால் வழிகட்டவர்களால் உங்களை எதுவும் செய்ய முடியாதுங்கிறான் அல்லாஹ் குர்ஆனில். தெரியுமா, இன்றைக்கு ஃபாசிஸ்ட் அரசு முஸ்லிம்களுக்கு இல்லாத அக்கிரமம் கொடுக்கிறான், தொல்லை கொடுக்கிறான், வம்ப எடுக்கிறான். என்ன அக்கிரமம் பாருங்களேன். ஹலால் உணவு பைத்தியக்கார பெயர். ஹலால் உணவு என்னன்னு தெரியுது அவனுக்கு, போட்டிருக்கவனுக்கே தெரியல. நான் ஒரு ஹோட்டலில் போனேன் பைபாஸில், இங்கே ஹலால் உணவு கிடைக்கும்னு போட்டிருந்தான். இங்கே ஹலால் உணவு இருக்கா? ஆமாம் பாய், எங்கே இருக்க? நான் போட்டிருக்கலாம். என்ன செய்வீங்க? சும்மா இப்படி போடுவோம்னா. ஹலால்லாம் என்னென்னு தெரியாது அவனுக்கே தெரியாது. போடுவீங்கன்னா ஆமாம், ஹலால் உணவு போட்டது நீங்கள் வருவீங்களாம் பாயெலாம் அதை போட்டிருக்கு. என்னன்னு தெரியல. இந்த கூமுட்டை பயலுக்கு என்னன்னு தெரியாமல் ஹலால் உணவுக்கு தடை. முட்டா பயிலுவோங்க, முட்டாள்கள், அறிவு கட்ட முட்டா பயிலுவோம். நான் ஹலால் உணவு திங்கிறதுக்கு உனக்கேண்டா வலிக்குது? நான் திங்கிற ஹலால நீ ஹராவத்துன்னு தொலை, நான் திங்கிற உனக்கே வலிக்குது. இதுல என்ன அல்லாஹ் சொல்றானா, நீங்கள் சரியாக நடந்தால் நீ நபி வழி நட, நீ நேர்மையா நட, குர்ஆன் சொல்படி நட. முஸ்லிங்கள் நீ ஒழுங்காக நடந்தால் எவனும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நடை சரியில்லைங்கிறான். எந்த தவறில் முஸ்லிங்கள் இல்லை? அல்லாவுடைய அதிகாரத்தை கையில் எடுத்த எவ்வளவு கோவம் வருது நம்மளுக்கு. ஒரு பிஜேபி கவர்மெண்ட் இஸ்லாமிய விஷயத்துல மூக்க நுழைச்ச கோவம் வருது இல்லைங்க. ஏன் நீ யார கை வைக்காதுல? மனித சட்டமாடா இது, மோ இஷ்டமா இந்திய அரசியல் சட்டமா கை வைக்கிறதுக்கு? அதுவே தவறு. இறைவுடைய சட்டம், எங்களுடைய ரப்புடைய சட்டத்தை கை வைப்பியா அப்படின்னு கோவிக்கிறீங்கள? ஆலிம் சாகல் வச்சிருக்கீங்கள, எத்தனை விதத்தை செய்றீங்க, நபி வழியில இல்லாத செய்றீங்களே, கந்தூரி உருசு சந்தனக்கூடு, அல்லாஹு அக்பர், அது பேசி மாளாது. இந்த நாகூர்ல கப்பல் தரையில போகும் பார்த்திருக்கலாம், கப்பல் ரதம், கப்பல் தரையில போக மாட்டான், கடல்ல தான் போவான். அவன் வெளிநாட்டுக்கு கப்பலை கண்டுபிடிச்சா பார்த்தா செத்தே ஏறுவான். கப்பல் எப்படிடா தரையில போவோம்? கடல்ல தான் போவோம், தண்ணியில தான் போவோம். தரையில் கப்பல், அதுல ஒரு பச்சை முட்டாசு கட்டவன் நிற்பான், யானை கொடி உருசு குதிரையில் கொண்டு வராங்களாம். இந்த யானை குதிரையை தான் நீ அடக்கிற, எப்படி அடக்கலாம்? அது அவுரியாவுடைய அந்த தன்மை, அந்த அவருடைய வல்லமையில் அந்த யானை அடங்கி போதேன். சிங்கத்தை கொடுவோம் பார்ப்போம், சிங்கத்தில் போய் கொடி எடுத்துட்டு போய் அவுரியாவே ஓடிடும். இல்லை ரிங் மாஸ்டரில் வேணும், நீ கொண்டு போவியா? அடங்காது. ஏன் அவுளியாட்ட சொல்ல வேண்டியதானே? அவுளியா என்று சொல்வதெல்லாம் ஹம்பக். இஸ்லாத்தில் அப்படி கிடையாது. இப்போ நான் ஒரு சில விஷயத்தை நான் சொல்கிறேன். நூ அலை இஸ்லாத் வஸ்லாம் அவர்கள், இது என்னுடைய திமிரில் நான் பேசவில்லை, திருமறை குர்ஆனை பாருங்கிறேன். நான் சொல்லும் விதத்தில் தவறு இருக்கலாம், வசனம் இருக்குதா இல்லையான்னு பாரு. குர்ஆன் வசனம் காரமாக தான் சொல்லுது. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தைனாஹு வஷ்தத்தஹபு வாலா சௌதுஹு. நபிகள் நாயகம் பிரச்சாரம் செய்யும் பொழுது, குறிப்பாக விதத்தை பற்றி பேசும் பொழுது, கோபம் கொப்பளிக்கும், கண்கள் சிவந்துவிடும், சப்தம் உச்சகட்டத்தை அடையும். ராணுவ வீரர்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய தளபதி போல இருப்பார்கள் நபிகள் நாயகம். தெரியுமா, ஒரு மாதிரி பதவி இருந்தா அலஹம்துலில்லாஹ் அலஹம்துலில்லாஹ் சொல்லா ரசூலுல்லாஹ் அப்படி நின்னாங்கன்னா அப்படி கர்ஜிக்கும். அது அப்படி ஹதீஸ்ல வருது. இப்படி கண் கோபப்பட்டு எதை சொல்வார்கள்? கொல்லு பிதாத்தில்லாலா. பிதாத்தா என்ன? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லாத விஷயத்தை எவனோ ஒருவன் உருவாக்கி வைப்பது பிதாத். அல்லாஹ்வின் அதிகாரத்தை கையில் எடுப்பது பிதாத். மனுஷன் அதிகாரத்தை எடுக்க முடியுமாங்க? உங்க வீட்டில் வந்து நான் சத்தம் போட்டேன் என்ன செய்வீங்க? அடுத்த ஆள் சத்தம் போடுது, இங்க அதிகாரம் பண்ற வேலையை வச்சுக்கிறாங்க, வெளியே போட. யார் வீட்டில் யார் அதிகாரம் பண்ண?
ஒவ்வொரு வீட்டுக்கும் தலைவன் அந்த வீட்டில் உள்ள கணவன் ஆம்பளை தான் தலைவன். அது கீழே உள்ள மக்கள் அவன் கீழே உள்ள மக்கள் தான். ஒவ்வொரு வீட்லையும் அப்படிதான் ரசூலா அப்படிதான் சொல்றாங்க. அர்ரிஜால் குவ்வாமுனால் நிசாங்கிறான் அல்லாஹ், பெண்களை நிர்வகிப்பவர்கள் ஆண்களாக இருக்கட்டும் அப்படிங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. அந்த ஆணுக்கு போல இன்னொரு ஆண் வந்து அதிகாரம் பண்ணா ஏன் பொண்டாட்டி அதிகாரம் பண்ணா நீ யாருறா கேட்கறோம்ல, ஏன் அந்த ரைட்ஸ் உனக்கு இல்லை. ஒரு இன்ஸ்பெக்டர் எடுத்துக்கிடுங்க, போலீஸ் இன்ஸ்பெக்டர், நீ என்ன செய்ய ஒருத்தன் திருடுறான், திருடுறவன பத்து பேர் சேர்ந்து அடி அடி அடிச்சு மண்டையை உடச்சு போட்டிய, போலீஸ் என்ன செய்யும்? அவன் மேல கை வச்சது யாரையா? உங்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்தது யார்? யாரையா அடிச்சது? அடிச்சவன் அரெஸ்ட் பண்ணியாமா. ஏன் ஏன் அதிகாரம் போலீஸ் அங்க இருக்கும், நீங்களும் அடிச்சிருவீங்களோ? உங்களுக்கு யார் அது அதிகாரம் தந்தது? ஒரு இன்ஸ்பெக்டருடைய அதிகாரத்தை கையில் எடுக்க முடியாது. காவல்துறை ஒரு எஸ்பி அதிகாரத்தை கையில் எடுக்க முடியாது. நாளைக்கு இன்ஸ்பெக்டராக ஆக முடியும் மனுஷன். ஒருத்தர் நல்ல படித்து எடுத்துட்டு போய் இன்ஸ்பெக்டர் ஆயிடலாம், எஸ்பி ஆயிடலாம், பெரிய பெரிய அதிகாரத்துக்கு போயிடலாம். அப்படி போகலாம்ல, முறையாக படிச்சு வா. சும்மா அதிகாரத்தை கையில் எடுக்க முடியாது. அல்லாஹ் ஆக முடியுமா? வேணாம், இறை தூதர் ஆக முடியுமா? இறைவன் ஆக முடியுமா? நீ ஆகவே முடியாத அந்த அதிகாரத்தை எப்படி எடுப்ப? மனுஷனுடைய அதிகாரத்தை எடுத்தால் கூட நாளைக்கு நீ ஆகிட முடியும். படிச்சு முன்னேறலாம், எம்எல்ஏ கேட்டு ஜெயிச்சு முன்னேறலாம், ஒரு அமைச்சராகலாம். மனிதன் அதிகாரத்தை, நான் அதிகாரத்தை பெறுவதற்குண்டான முயற்சியை மேற்கொள்ளலாம். கடுகளவு நீ வர முடியாது இறை தூதராக. இறை தூதர் அதிகாரம் வேறு. அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான் நூ அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். நூ அலைஹிஸ்ஸலாம் 950 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் 950 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. நூற்றுக்கணக்கான வருஷம் பிரச்சாரம் செய்திருப்பார்கள். நம்ம ஒரு 10 வருஷம் 20 வருஷம் செய்கிறோம்னா மொத்தத்தில் வருஷத்தில் ஒரு 10 மீட்டிங் 20 மீட்டிங் செய்வோம், அவ்வளோதான் செய்வீங்க. நீங்கள் அக்கம் பக்கத்தில் அவ்வளோதான் சொல்ல முடியும். 950 ஆண்டுகள் வாழ்ந்து நூற்றுக்கணக்கான வருஷங்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அவரை பார்த்து சொல்கிறான் அந்த மக்கள், என்ன சொல்றாங்க? ரப்புல் ஆலமீ இன்னி ரசூலும் ரப்பில் ஆலமீ, நான் ரப்புல் ஆலமீனுடைய தூதர், இறைவனுடைய தூதரிடத்தில் வழிகேடு இருக்காது என்கிறார். அவன் இறை நேசர்கிட்ட வழிகேடு இருக்கும், ஷேகுமார்கிட்ட இருக்கும், மகான்கிட்ட இருக்கும், எவன்கிட்ட நாள் இருக்கும், இறை தூதர்கிட்ட தான் இருக்காது. இது கேரண்டி உத்தரவாதம் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல அப்படி சொல்றான், வழிகட்டு போனவர்களை லட்சம் பேர் அடுக்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. இறை தூதரிடம் வழிகேடு இருக்காது, இறை தூதர் வழிகேட மாட்டார் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அது அது மட்டும் ஃபீ ஸஃபாஹத்தின் மடத்தனத்தில் இருக்கிறீர்கள். நூ நபியை பார்த்து லைஸ ஃபீ ஸஃபாஹா, என்னிடத்தில் மடத்தனம் கிடையாது, நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்றார் அவர். இன்னைக்கு எத்தனை மடத்தனம் இருக்கு யோசிச்சு பாருங்க, என்னென்ன மடத்தனங்கள்லாம் இருக்கு சொல்லி முடியுமா? சொல்லி முடியுமா? நான் கேட்குறேன். தர்கா கொடி எடுக்கிறது, அதை மட்டும் வச்சுக்குவோம் சாம்பிளா. ஜண்டா கொடி மரங்கள், பெரும்பெரும் மரங்களில் பெரிய பெரிய கொடி ஏற்றிட்டு இருக்கான். கபூரில் போய் முத்தமிடுறான், கபூர் முட்டின்னு நம்ம சொல்கிறோம்ல, கபூர் முட்டின்னா என்ன? கபூரில் எப்படி தலையை பிறட்டுவான். கபூர் முட்டின்னு சொன்னோடனே அந்த அஜர்த்து பேசுகிறாரு, நாங்கள் கபூர் முட்டியா? கபூரை முத்தமிட்டால் கபூர் முட்டியா? அவர் கேட்காரு. வேற என்ன? குழந்தைய முத்தமிடுறான் அவர் தான், குழந்தைய முட்டியா? அவர் கேள்வி சொல்கிறத கேலி தான் பண்ணுறான். ஒரு கேலி பண்ணுறத விட புரியலை, கபூர் போய் முட்டிகிட்டு நடக்காத கேலி பண்ணுறாத, ஏன் போய் முட்டுற? குழந்தைய முத்தம் கொடுக்கறது மார்க்கத்தில் குற்றம் இல்லை. கபூரை முத்தம் விட ரசூல் ஹதீஸில் காட்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆள் வர்றார், ஒரு சாதாரண ஒரு விஷயம், ஒரு சஹாபி வர்றார், ரசூல்லா குழந்தையெல்லாம் முத்தம் விட்டுக்கிட்டு இருக்காங்க, சிம்பிள் விஷயம். எப்படி பாருங்க இஸ்லாம் சொல்லுது. அந்த சஹாபி சொல்கிறார், யார சொல்லலாம், நான் குழந்தைகள்லாம் முத்தமிட மாட்டேன். அந்த சஹாபி சொல்ல முத்தமிட மாட்டேன் ரசூல்லா, நான் முத்தமிடுவேன், உன் உள்ளத்தில் எல்லாம் இரக்கத்தை எடுத்து விட்டான், இரக்கமற்ற பிறவியா நீ, உன் உள்ளத்தில் இரக்கம் இல்லையா, அன்பு இல்லையா, நேசம் இல்லையா, பாசம் இல்லையா? ரசூல்லா முத்தமிட்டாகன்னு வருத, குழந்தைய முத்தமிடு, நாங்கள் வேண்டாங்க இல்லையா, கபூரில் போய் முத்தமிடுறியாது, என்னது அது? சந்தனக்கூடு உருவசும் இல்லை. இந்த சந்தனக்கூடுன்னு ஒன்று ஒன்று எனக்கு ஆகும் வருது, சங்கர பந்தில் போகும்பொழுது
ஏண்டா கபருக்கு சந்தனம் பூசுறியேன்னு ஒரு மீட்டிங்ல கேட்டோம். அங்கிருந்து ஒரு மறு மீட்டிங் கூட அசர் சொல்றாரு, சந்தனம் பூசினால் அது கபருக்கு குளிர்ச்சி அறிவு, கபருக்கு குளிர்ச்சி. அவன் உள்ள அவளியா வெந்துகிட்டாரு, அதையாவது சொல்லு. இங்க எவ்வளவு மடத்தனம் தெரியுதா? அடே கபருக்கு குளிர்ச்சிங்கிறிய, அப்ப அவளியா உள்ள வேவுறாரு நரகத்துல அர்த்தம். அங்க நல்லதுதான், நீ அங்க பூசுற ஒரு கேலியா நல்ல தடவுனா என்ன? அது அதை விட குளிர்ச்சியில தடவ ஆரம்பிச்சுட்டான், கேலி கூட பண்ண முடியல. இது மடத்தனமா தெரியலையா? பைத்தியக்காரத்தனமா தெரியலையா? இறை தூதரை பின்பற்றுங்கள், இறைவன் சொல்லை கேளுங்கள் என்று சொல்வதே மடத்தனம்னா. நம்மளை மடத்தனங்கிறான் ஏன்? நபி வழி நடக்கிறான், வேற என்ன சொல்ற? நாங்க வேற முட்டாள்தனத்தை என்ன காட்டு பார்ப்போம். இஸ்லாத்தை ஒத்துக்கொள்ள என்ன? யானையில கொண்டு போய் பூவை போடுறான். யானை, யானை என்னது? ஐயறிவு படைத்த மிருகம். யானைங்கிறது என்னது? அஞ்சு அறிவு தான் அதுக்கு இருக்கு. ஒரு 25 வயசு பையன் சொல்ல அது கேட்குது, ஒரு குச்சியை தான் வச்சிருக்கான், பயந்து சாவுது யானை. அதுக்கு வந்து யானை மிரண்டா, அது வேற சமாச்சாரம். பொதுவா பொத்தாம்போது எடுத்துல யானை பயப்படுது. எங்க ஏரியாவில் நிறைய நடக்கும் அது. வெளியே தெருவில் பூ விற்பாங்க, பூ அந்த கந்தூரி விழாவில் பூவாக விற்றுட்டு வருவான். இவ்வளோ நீளம் பூவை வாங்குவாங்க, மாமாரோ அத்தாமாரோ இப்படி வாங்கி யானை இதில் போடுவாங்க. இதில் அந்த பூக்கலையில் அந்த யானை இருக்க அதை வாங்கி பூக்கலையில் போட்டுட்டு இன்னொரு பூ எடுத்து அப்படி போடுவான். அப்படின்னா விளங்குதா? ஏற்கனவே யானை அந்த கலையில் கிடக்கிற பூ எடுத்து போடுவோம், அதாவது அந்த கலையில் கிடந்த அந்த பூ பறக்கத்து ஏறி இருக்கு அப்படின்னு அர்த்தம். பறக்கத்து ஏறின பூ. அப்புறம் கொஞ்ச நேரம் இவன் போட்ட பூ இன்னொரு ஆளுக்கு போகும், பறக்கத்து ஏறி ஏறி இறங்குது. ஏதாவது யோசிச்சு பார்க்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க? பாரக்கல்லாஹு லக்க வபாரக அலைக வஜமா பைனக்கும் ஃபீ கைர். கல்யாணத்தில் நபிகள் மூலமாக காட்டி தந்த துவா, அதை ஓத துப்பு இல்லை. பரக்கத்துக்கு நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? பரக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேளுனாங்க. அல்லாஹு மஃப்தஹலி அபுவாப ரஹ்மத்திக்க, கேள்விப்பட்டிருக்கலா? பள்ளிக்குள் நுழையும் பொழுது அல்லாஹு மஃப்தஹலி அபுவாப ரஹ்மத்திக்க, யா அல்லாஹ் உன் அருளை கேட்கிறேன், உன் அருள் வாயிலை துறப்பாயாக, ரஹ்மத்தை செய்வாயாக. இங்க என்னடான்னு சொன்னா, அவுரியாக்கு இதை நியமித வச்சா மூழ்குவோனா கோடி கோடியா அந்த தாயத்தை கட்டிட்டு குறிப்பு தாயத்து. இந்த ஒரு தாயத்தை வாங்கி பாருங்க, அடுத்த வருஷம் லிச்சாதி போய் ஆயிடலாமா. ஒரு 50 தாயத்தை போட்டு வருவான், நாகூல போட்டிருக்கானா 50 தாயத்து கிடக்கும், ஒன்று வாங்கி கட்டி பாருங்க. அப்பமாவது யோசிக்க வேண்டாமா? ஏண்டா ஒரு தாயத்துக்கு 4 லட்சாதி போயினா, நீ நூற்றுக்கணக்கான தாயத்து வச்சிருக்க, நீ கோடி சொன்னா இருக்கணும். நீ தர்கா வாசலில் கிடக்கலாமா? ஆடிக்காரில் வரணும். இந்த தாயத்தி அவர் வந்துட்டாரு, ஹெலிகாப்டர் வந்து இறங்கணும், தாயத்தி அவர் வந்திருக்காரு. எல்லா வகையிலும் மடத்தனத்தை செய்கிறீர்கள், வழிகேட்டை செய்கிறீர்கள். இது போன்ற வழிகேட்டில் இருந்தால் அல்லாஹ்வுத்தால நமக்கு வெற்றி தர மாட்டான். ஞாபகம் வச்சுக்கிடுங்க, நீங்கள் நேர்வழி நடந்தால் வெற்றி கிட்டும். இப்படி தர்கா கூத்துகள் ஏராளமாக இருக்கின்றன. எங்க ஏரியாவில் யானை துதிக்கையில் தண்ணீரை வீத்து பிழிச்சுட்டு அடிக்க வேலை செய்வாங்க. இந்த ஊரில் உண்டா அது இருக்கா என்னன்னு தெரியல. எங்க ஏரியாவில் தான் மடத்தனம். நான்லாம் சின்ன பிள்ளைகள் என்ன செய்வேன், யானை பின்னால் போவோம், யானை ஆய்க்கு போகும்ல, லத்தி போடும் பார்த்துருக்கீங்களா, அவ்வளோ தட்டி போவோம். அதில் போய் எங்கள் அம்மா மாதிரி எங்கள் அத்தா மாதிரிலாம் சீக்கிரம் போய் கால்ட்டு மிதி, வெத்து கால்ட்டு மிதிக்கணும், ஏன் முடி நல்லா வளருமா. அறிவு எங்கேருந்து வருது? மடத்தனமானது. ஒரு விளம்பரத்தை நான் பார்த்தேன், ஒரு எண்ணெய் விற்கிறான், அவன் எவ்வளோ டெக்னிக்காக விற்கிறான் பாருங்கள். இந்த எண்ணெயை வாங்கி நல்ல உள்ளங்கையில் ஊற்றி நல்ல தடவி தலையில் தடவுங்கள், தடவி முடித்ததும் உள்ளங்கையை உடனே கழுகி விடுங்கள், இல்லை என்றால் உள்ளங்கையில் முடி வந்து விடுங்கிறான். உள்ளங்கையில் எப்படா வரும்? வர வேண்டிய இடத்துலான் வரும், அப்படியே வந்தாலும். இப்படியெல்லாம் மக்கள் மூடர்கள் விளங்கி வச்சுருக்கான், மூடத்தனமாக செஞ்சிட்டு இருக்கிறான். அந்த யானையினுடைய துதிக்கையில் தண்ணியை ஊற்றி புளிச்சுன்னு அடிப்பான், அதுக்கு 10 ரூபா எங்கள் ஊரில் 10 ரூபா கொடுக்கணும். குழந்தை மூஞ்சி அடிக்க புளிச்சு என்னவா தெரு தெருவா கொடி அடி சுற்றில்லா சுற்றுச்சில்ல, அந்த கொடியில் உள்ள பறக்கத்து அவளியா பறக்கத்து எல்லாம் ஏறி யானை புளிச்சு நடக்கும்போது பறக்கத்தாயிருமா. யானை துதிக்கையில் பறக்கத்துலாம் நல்லா யோசிச்சு பாருங்க, அது என்னது? அது மூக்குச்சளி தான் பிடிச்சிட்டு வரும். யானை மூக்குச்சளி அடிக்கலாம் பறக்கத்து நினைச்சிட்டு இருக்கிய. இப்போ யோசித்து அன்பிற்குரியவர்களே, அஷ்வாராவ் எத்தவியோகமுல் ஹாவும். கவிஞர்களை வீணர்கள் பின்பற்றுவார்கள். ஏன்? கவிஞர்களை பொறுத்த அளவுக்கு அருமையான கருத்தை சொல்வார்கள், அசிங்கமான கருத்தையும் சொல்வார்கள். இதுதான் கவிஞர். ஒரு ஒரு கையில் இந்த கை நிறைய சந்தனம்,
இந்த கையிலே சாக்கடை இப்படி தடவி இப்படி தடவுனா அவன் யாருங்க? ஒரு கையில சந்தனம் இருக்கு, ஒரு கையில சாக்கடை இருக்கு. இதுதான் கவிஞன் சேம்பிள சொல்ற உங்களுக்கு. இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. அல்லாஹ்வின் பேரருளை நம்பி நில்லுங்கள், அவனிடத்தில் குறை அனைத்தும் சொல்லி காட்டுங்கள், அருள் எனக்கு தருகவென்று அழுது கேளுங்கள். அருள் யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ்ட கேட்கணும். நல்ல கவிதை அழகா சொல்லிட்டான். அதுக்கடுத்து பாருங்க, அடியார்க்கு அருள் செய்யும் அம்மா, அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமா. திருவனந்தபுரத்தில் இருக்கு பீமா தர்கா. அந்த பீமா தர்கா பக்கத்தில் சுருட்டுபா தர்காலாம் ஒன்று இருக்கு. அந்த தர்காவில் சுருட்டை தான் நாமிதம் பண்ணுவாங்க. இதெல்லாம் கடுகளுக்கு எந்த மூலையிலேயாவது இருக்காங்க. மற்ற மதத்தவர்களுக்கு இப்படி யாரும் சொல்லி கொடுக்கல. இஸ்லாம் உனக்கு சொல்லித்தருது இப்படி இருக்காத, இந்த மடத்தனம் செய்யாது என்று இஸ்லாம் தெல்ல தெளிவாக அழுத்தம் திருத்தமாக சொல்லுது. பாருங்க, ஒமாஹூ பி கௌலி ஷாயிர் சொல்றான் பாருங்க. அல்லாஹ் கவிதை அவருக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, கவிஞர்களை வீணர்கள் பின்பற்றுவார்கள். இவர் சொல்லக்கூடிய சொல் கவிதையான கவிதை அல்ல, கவிதை அல்ல. முஹம்மது நபி சொன்னது ஒமாஹூ பி கௌலி காஹின். இவருடைய சொல் ஒரு ஜோசியக்காரன் சொல் அல்ல. ஜோசியக்காரன் இன்னைக்கு முஸ்லீம்கள் எவ்வளோ ஆன ஜோசியத்தை நம்பிட்டு இருக்காங்க, எவ்வளோ வழிகேட்டில் போயிட்டு இருக்காங்க. பால் கித்தாப்பும் போட்டு பார்க்குறான், மோர் கித்தாப்பும் போடுறான். அந்த அஜத்துமார் தகடு தாயத்தை ஏற்றி தாயத்தில் கட்டுறான். ஏதாவது தகடு, அதாவதுங்க தா எழுதி தின்னா அர்த்தம் இருக்கு. ஒன்று ஒரு டோலோபார் இருக்கு, தலைவலி மாத்திரை தலைவலிக்குது, என்ன செய்யணும்? பிஸ்மில்லா சொல்லி டோலோபார் போட்டால் நோய் போவோம். யாராவது டோலோபார ஒரு கயத்தில் கட்டி நாளை விட்டு நோய் போகுமா? இந்த அறிவு கூட இல்லையே. தாயத்தில் எழுதுறான். நபிகள் பெருமானார் சொன்னார்கள், மன் தாலக்க தமீமத்தன் ஃபகதா ஸக்கன்னாங்க. ரசூலுல்லா வந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு உடன்படிக்கை நடக்குது ரசூலுல்லாட்ட. அப்போ எல்லா சஹாபாக்களும் உடன்படிக்கை பண்ணுவோம். ஒரு ஆள்கிட்ட உன்ட்ட உடன்படிக்கை பண்ண மாட்டேன் அவளு அப்படிங்கிறாங்க. என்ன யார சொல்லலாம்? தாயத்தை கட்டியிருக்க, மன் தாலக்க தமீமத்தன் ஃபகதா ஸக்க, இந்த தாயத்தை தொங்க எழுது ஷிருக்கு இணை வைத்திருக்காங்க ரசூல் சொல்றாரு. ஷிருக்கு, ஷிருக்கு என்பது சாதாரண விஷயமாங்க. ஷிர்க் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய துரோகம். ஒரு யூதர் வருகிறார் நபிகளார் இடத்துல. யூதர் என்ன சொல்றாரு? இன்னக்கும் துனத்திதூன் வைன்னக்கும் துஷ்ரிகூன், நீங்கள் இடை வைக்கிறீர்களே, நீங்க ஷிர்க் வைக்கிறீங்களாங்க யூதர். ரசூலுல்லாஹ் என்ன அப்படி சொல்றாரு? என்ன என்ன ஷிர்க் வைக்கிறோம்? மாஷா அல்லாஹ், ஷிர்க்கை புரிந்து கொள்வதற்கு இதை விட ஒரு சாம்பிள் உங்களுக்கு தேவையில்லை. இதை சொல்லி முடிச்சிடறேன். மாஷா அல்லாஹு வஷயத்த வல் காபா அப்படி நீங்க சொல்றீங்கல்ல. ஆமா சொல்றோம். இது ஷிர்க் இல்லையாங்க கேட்கிறார். உடனடியாக ரசூலுல்லா, இனிமேல் காபாவின் மீது சத்தியம் என்று சொல்லாதீர்கள், ரப்பில் காபா என்று சொல்லுங்கள். நாங்கள் ரசூலுல்லா சட்டத்தை போடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஏகத்துவத்தை சொல்லிட்டு வர்றாங்க ரசூலுல்லா. ஷிர்க்கை கொஞ்சம் கொஞ்சமா ஒழிச்சிட்டு வர்றாங்க. யூத வந்து குத்தி காட்டுறான், சொல்லி காட்டுறான், நீங்க ஷிர்க் வைக்கல, என்ன ஷிர்க் வச்சோம்? காபார் மீது சத்தியம் சொல்றீங்க. உங்க ஆட்கள்லாம் வந்து மாஷா அல்லாஹ் விஷயத்த நீங்களும் அல்லாஹும் நாடியது நடந்ததுங்கிறாங்க. இப்படி சொல்லலாமா? நீங்களும் அல்லாஹும் நாடியதுங்கிறது சாதாரண ஒரு வார்த்தை, இதை சொல்லக்கூடாது என்று ஒரு யூதன் சொல்கிறான். நபிகள் உடனடியாக இனிமேல் அப்படி சொல்லாதீர்கள். வேற எப்படி சொல்லணும்? மாஷா அல்லாஹ் சும்ம சேத்த, என்ன வித்தியாசம் பாருங்க. மாஷா அல்லாஹ் விஷயத்த என்று சொல்வதற்கும் மாஷா அல்லாஹ் சும்ம சேத்தங்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, மைனூட்டான ஒரு விஷயம். மாஷா அல்லாஹ் சேத்த என்று சொன்னால் ஷிர்க். மாஷா அல்லாஹ் சும்ம சேத்தனா ஷிர்க் இல்லை. என்ன இதை விளங்கி இந்த ஹதீஸை நான் விளக்கிறேன். ஷிர்க்னா என்னன்னு ஈஸியாக தெரிஞ்சிடும். மாஷா அல்லாஹ் சேத்தனா நீங்களும் அல்லாஹும் நாடியது அப்படின்னு அர்த்தம். ஏன் இதில் அவன் ஷிர்க்குங்கிற சொல்ல ஒத்துக்கிறாங்க? ஆமாம் ஷிர்க் தானே ஒத்துக்கிறா. இன்னும் சொல்லக்கூடாங்களா? ஏன் அல்லாஹும் நீங்களும் நாடினால் அவன் சொல்றான் ரசூலுல்லா வந்து. அல்லாஹ் நாடும் பொழுது யார் நாட முடியாது? அல்லாஹ் எப்ப நாடுறான்? நான் பேசுறேன், நான் நாடித்தான் பேச முடியும், நான் நினைச்சாதான் பேச முடியும். நீங்க உங்க நினைச்சாதான் உட்கார முடியும். அப்ப நம்ம எல்லாம் நினைச்சுதான் உட்கார்ந்துருக்கோம். அல்லாஹ் நினைச்சுதான் நடக்குது. அல்லாஹ் எப்ப நினைச்சா இந்த மீட்டிங் நடக்கும்னு? நேத்தா வந்தானதான் போன வாரமா? நம்ம ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு முந்தைய நாடி இருப்போம். அல்லாஹ் எப்ப நாடினா? உலகத்தை படைக்கும் பொழுதே நாடி விட்டான். லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால்
இப்படி ஒருத்த வந்து பேசுவான், இந்த மரத்திலிருந்து இலை கீழே விழுறது கூட அப்படித்தான் டாலா ஒரு மரத்திலிருந்து இலை உதிர்வதாக இருந்தாலும் அல்லாவுக்கு தெரியாமல் அவன் ஆடாமல் இல்லை. ஒரு இலை அப்போ அல்லாஹ் நாடுவது வேறு, அதற்கு பல ஆயிரம் பல லட்சம் வருஷத்துக்கு பிறகு நம்ம நாடுறோம். இதுக்காக சொல்ல சொன்னாங்க அல்லாஹ் நாடினான் பிறகு அப்படி சொல்லுங்கிறாங்க. பிறகு நீங்கள் நாடினீர்கள், இந்த பிறகுக்கு அர்த்தம் என்ன? பிறகுக்கு பல அர்த்தம் இருக்கு. உதாரணமா சாப்பிட்டேன் பிறகு கையை கழுவினேன், சாப்பிட உடனே கையை கழுவியாச்சுன்னு அர்த்தம். கல்யாணம் பண்ணினேன் பிறகு குழந்தைய பத்திக்கிட்டேன், இந்த பிறகு எவ்வளவு நாள்? குறைஞ்சது ஒரு வருஷம். அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்தான் பிறகு அழிப்பான், இந்த பிறகு எத்தனை வருஷம்? பல கோடி ஆண்டுகள். ஆக அல்லாஹ் நினைக்கும் பொழுது நாம் நினைக்க முடியாது. அல்லாஹ் நினைப்பது போல இணைவிதாக ஆயிருமாமா நிப்பாட்டினுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது போல அல் காபா, காபாவின் மீது ஆணையாக ஏன் ரசூலை தடுக்காங்க? சத்தியமிடுதல் என்பது வணக்கம், அல்லாஹை வணங்குவதுதான் சத்தியப்படுதல் என்பதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? காபாவின் மீது ஆணையாக சொல்லாம போட்ட பழக்கம் இருக்கா? அத்தா மேல சத்தியம், அம்மா மேல சத்தியம், பள்ளியாசம் மேல சத்தியம், குரான் மேல சத்தியம் சொல்லுவாங்களா? நபிகள் பெருமானார் சொன்னா லா தஹலிஃபு இல்லா பில்லா, அல்லாஹ்வை தவிர யாரின் மீதும் எதன் மீதும் சத்தியமிடாதீர்கள். மன் ஹலஃப பிகைர் இல்லா ஃபகத் அஷ்ரக, அல்லாஹ்வை தவிர எதன் மீது சத்தியம் விட்டாலும் அது இணை வைத்தல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால இந்த மௌலிதுகள் அப்படிதான் சத்தியம் வருது. அக்ஸம்து பில் கமரில் முன்ஷக்கீன லஹு அப்படிங்கறான், சந்திரனை கொண்டு சத்தியப்படுகிறேன். அக்ஸம்து ஃபீன சினிபிக்கும் அலைக்குமோ யா முஸ்தபான் ஒரு மௌலிது வருது, அதுல உங்கள் மேல சத்தியப்படுகிறேன். எதையெல்லாம் நபிகள் கூடாது என்றார்களோ அதை அவர்கள் மீதே திணித்து அவர்கள் மேலே கெடுத்து குட்டிச்சாராக்கி வச்சிருக்கேன். இந்த மௌலிதுல கவிதைகளை இடை வைத்தல் சர்வசாதாரணமா வந்துடும். யாரை பார்த்தாலும் கடவுள்னு சொல்லிடுவான். சினிமா பாட்டில் ஏகப்பட்ட வார்த்தை இருக்கு, நாவலின்ப பாட்டில் ஏகப்பட்ட வார்த்தை இருக்கு. மூறுதுல வாமை உனாது சிபி அல்பம் பிஹல்வத்திங்கிறான், தனிமையில் இருந்து கொண்டு யா முஹைத்தின் அப்துல் காதர் ஜீலானி என்று ஆயிரம் முறை கூப்பிடு, ஓடோடி வருகிறேன். பக்தாத்ல இருந்து வந்துடுவாரான். என்ன சொல்ல வர்றான் இதை சொல்லி? எவனோ ஒருவன் யூதர்கள் செய்த விஷமத்தனம் இது, கவிதைகள் மூலமாக இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை புகுத்தினான். நல்லவர்கள் ஷேகுமார்கள் என்று இஸ்லாத்தில் இல்லாத புகுத்தினான். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லான்னு சொன்னா, ஓமாஹு பிகௌலி ஷாயிர் ஓமாஹு பிகௌலி ஷைத்தானின் ரஜீம், இந்த முஹம்மதுக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை. அந்த அவருடைய சொல் கவிதை அல்ல, அவர் சொல் ஜோசியக்காரனுடைய சொல் அல்ல. ஓமாஹு பிகௌலி ஷைத்தானின் ரஜீம், அவர் சொல்வது ஷைத்தானின் சொல்லும் அல்ல. எவ்வளவு கடுமையான வார்த்தை பாருங்க. அவர் சொல்றது கவிஞன் சொல் அல்ல, ஷைத்தானுடைய சொல்லும் அல்ல. கவிதைக்கும் ஜோசியக்காரனுக்கும் ஷைத்தானுக்கும் ஒரே ஸ்டேஜ். இன்னஹு லகௌலு ரசூலின் கரீம், அவர் சொல்லக்கூடிய சொல் அருமையான தூதருடைய வார்த்தை சட்டம்தான் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆக சுருக்கமாக சொல்வதென்றால், இறை தூதரிடம் வழிகேடு இருக்காது, மற்றவரிடம் அந்த கேரண்டி கிடையாது. அதனால இறை தூதர் சொன்னது மட்டும்தான் மார்க்கம். மொத்த குரானும் இறை தூதர் சொன்னது தான், அல்லாஹ்வால் ரசூல்லா வாயிலிருந்து வந்த மொத்த குரான் என்பதை சுன்னத் நபி வழி. மொத்த குரானும் இறை தூதர் வாயிலிருந்து தான் வந்திருக்கு. மொத்த நபி வழி இறை தூதர் நடந்து காட்டியிருக்காரு. அவர் சொல்ல கேளு, என் சொல்லை கேட்டது ஆகிவிடும் என்று அல்லாஹ் சொல்றான். அதுபோன்று மக்கள் நாமும் நடந்து பிறரும் வாழ்வதற்கு நடப்பதற்கு அந்த ரப்புல் ஆலமீன் உதவி செய்வானா என்று சொல்லி முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.